பாஜக ஆட்சிக்கு ஒன்றிய அளவில் பொறுப்புக்கு வந்ததிலிருந்தே ஒரே ஒரே என்ற முழக்கம் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த ஒரே பட்டியலில் தற்போது இணைந்திருப்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதுதான். நேற்றைக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையில் ஒரே தேர்தல் பற்றி ஆராய்வதற்காக, அதனுடைய சாத்தியக்கூறுகள் பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஒரு குழு அமைத்து ஒன்றிய பாஜக அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. திடீரென்று இப்படியான ஒரு குழு அமைப்பதற்கான காரணம் என்ன? அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தொடர் என்பது வருகிற 18ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும் அந்த 5 நாட்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் திடீரென்று இந்த 5 நாட்கள் நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது? அதுவும் இந்தியா கூட்டணியினுடைய 3வது ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிற அன்று அந்த அறிவிப்பு வருகிறது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை கொண்டு வருவதற்கு பாஜக ஏன் இவ்வளவு முனைகிறது? விரிவாக நாம் வாதை கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து மருத்துவர் சையத் ஹபீஸுல்லா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அரசியல் விமர்சகர் கிருத்திகா தரன் அவர்கள் மற்றும் எழுத்தாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஸ்கைப் வாயிலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக திரு லெனின் அவர்கள் அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல சையத் ஹபீஸுல்லா, உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே பாஜக சொன்னது தான், திரும்பவும் கையில் எடுத்திருக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ தான் தெரியுது. ஆயுஷ்மான் பாரதுடைய சிஏஜி அறிக்கை பார்த்தீங்கன்னா ஒரே சிம் கார்டும் இருக்குது 10 லட்சம் பேருக்கு. சரி, எந்த அளவுக்கு இவங்களுடைய ஒரே நாடு ஒரே சிம் கார்டு 10 லட்சம் 7.5 லட்சம் பேருக்கு ஒரே சிம் கார்டை வச்சு ஒரே நம்பரை வச்சு பதிவு செய்கிற அளவுக்கு தான் இவர்களுடைய டிஜிட்டல் இந்தியா இருக்குது. இவர்களுடைய திட்டங்கள் எல்லாமே இருக்குது. ஒரு பக்கம் எல்லாருக்கையிலும் நாங்கள் மொபைல் ஃபோன் கொடுத்துட்டோன்னு வாங்க, ஆனால் நம்பர் எங்கடான்னு கேட்டால் 7.5 லட்சம் பேருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் இந்த ஆட்சியுடைய லட்சணம். சரி, இன்னைக்கு இவர்கள் கையில் எடுத்திருக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து இந்தியா கூட்டணியுடைய தொடர் கூட்டங்கள், தொடர் பலம், தொடர் ஒற்றுமை இவர்களை அச்சுறுத்திருக்கிறது. இந்தியா கூட்டணி இணைவதற்கு முன்னாடியே இமாச்சல்ல காலி, இந்தியா கூட்டணி உருவாகிறதுக்கு முன்னாடியே கர்நாடகால காலி. இப்போ இந்தியா கூட்டணி உருவானது பிறகு இவங்க என்ன ஆக போறாங்கன்றது இவங்களுக்கு பெரிய அச்சமா இருக்கு. நீங்க சாதாரணமாக நரேந்திர மோடியும் அமித்ஷாவையும் எடை போட முடியாது. அவர்கள் தேர்தல் கணக்கில் கடந்த 25 வருஷமா ரொம்ப சாணக்கியர்களாக செயல்பட்டவர்கள். எங்கே என்ன பண்ணால் ஜெயிக்க முடியும், மக்களை பிரிக்க வேண்டிய இடத்துல பிரிக்கிறது, மக்களை இணைக்க வேண்டிய இடத்துல இணைக்கிறதுன்னு இந்த மாதிரி நாடகங்கள்லாம் பண்ணி பண்ணி அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் பல்ஸ் என்ன, மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கன்றதை அவர்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்தியா கூட்டணி அமைந்த பிறகு அவர்களுக்கு பெரிய அச்சம் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஏதேச்சதிகாரமாக தான் தான் எல்லாமே ஏகாதிபத்தியத்தோடு செயல்பட்டவர்கள், பலமுறை மக்கள் போராடி கூட கேஸ் விலையை குறைக்காதவங்க இன்னைக்கு 200 ரூபா குறைச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கான காரணம் இவர்கள் அச்சப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணிலேயே தெரியுதுன்னு வாங்கல்ல, அது அமித்ஷாவுடைய கண்ணிலையும் மோடி கண்ணிலையும் தெரியுது. இப்போ இது நீங்க போன பாராளுமன்றத்தை எப்படி நடத்துனீங்கன்னு தெரியும். சரி, மணிப்பூர் விவகாரத்தை பற்றி பேசுவதற்கு பிரதமர் வரமாட்டேன்னு அடம்பிடிச்சாரு. தேர்தல் என்னன்னா இவர் பாராளுமன்றத்துக்கு வர சொன்னோமா, சரி வாங்க மணிப்பூரை பத்தி பேசணும்னா அவர் பேச மாட்டாருன்னு. ஆனா ஓட்டு போட வரும்போது மோடிக்காக ஓட்டு போடுங்கன்னு வர அவரே, மோடிக்காக ஓட்டு போடுங்க. சரி, மோடிக்கு தானே நான் ஓட்டு போட்டேன், மோடி கிட்ட தான் பதில் எதிர்பார்க்கறேன்னா இல்ல இல்ல எல்லாத்துக்கும் மோடி பதில் சொல்லுவாரா, அதுக்கு தான் ஒரு அமைச்சர் இருக்காரு அப்படின்னு. அப்ப இப்படி எல்லாம் கடந்து போயிட்டு இப்ப திடீர்னு பாராளுமன்றத்தை கூட்டது எதுக்கு கூட்டினாங்க அப்படின்னா, நேத்து ஒரு தலைமை செய்தியாக தலைப்பு செய்தியாக இந்தியா கூட்டணியுடைய வெற்றி அவர்கள் மீது மக்கள் பார்வை திரும்ப கூடாது அப்படின்றதுனால அதை இவங்க எடுத்திருக்காங்க. இப்ப ஏ இன்னைக்கு அடிப்படையில ஒரு நீஜருக்குனா அன்னைக்கு அது நியூஸ் வரக்கூடாதுன்றதுக்காக இது எடுத்தாங்க. இவர்களுடைய தொலைநோக்கு திட்டம் வந்து எப்படி நீட்டுக்கு ஒரே எக்ஸாமு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மொழி, ஒரே கடவுள், ஒரே கலாச்சாரம் சொன்னதுல இது இவர்களுக்கு இருக்குது. ஆனா இது அவ்வளவு எளிதாக பண்ண முடியாது. அப்படி எளிதா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த கூட்டமே வேணாம். இன்னைக்கு 13 மாநிலங்கள்ல இவங்க ஆண்டுட்டு இருக்காங்க. சரி, நீங்க சொன்னீங்கல்ல வாண்டடா ஏறினதுன்னு, இது நடக்காதுன்றது தெரிஞ்சுதான் இன்னைக்கு விவாத பொருளாத கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த ஆசை இருக்குமே ஆனால், இவர்களுக்கு பயம் இல்லாம இருக்குமே ஆனால், நான் சவால் விடுறேன், பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் ஆட்சியை கலைச்சிட்டு பாராளுமன்றத்தோடு
தேர்தல் நடத்த முடியும். ஒரே நாடு ஒரே தேர்தல்னா அந்த மாநிலம் தானே கலைக்கப்படும், அங்கேயும் தானே தேர்தல் நடத்தப்படும். இல்ல இல்ல, அது கலைக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், அது கலைக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன்ல 5 ஆர்டிகலே மாத்தணும். சும்மா அமெண்ட்மெண்ட்டால முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, ஏன்னா ராஜ்யசபால டெல்லிக்கு எதிரான சட்டத்துக்கு பிஜு ஜனதா தள் ஆதரிச்சாரு, YSRCP ஆதரிச்சது, அதனாலதான் அவங்க வந்து அந்த சட்டத்தை பாஸ் பண்ண முடிஞ்சது. சரி, ஆனா இது பிஜு ஜனதாளுக்கு ஆபத்து, தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதிக்கு ஆபத்து. அந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா, ஒடிசாவில ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு என்ன பெரிய கால அவகாசம்லாம் இல்ல, 2024 தேர்தல் நடக்கும் போதுதான் ஒடிசாவிற்கும் முடிகிறது. இன்னும் ஒரு 7-9 மாதங்கள் தான், ஒத்துக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையே. எனவே அது இது இத்தோட நிக்காது இல்ல, தொடர்ந்து ஒரு ஒரு வாட்டியும் இப்படிதானே தேர்தல் நடக்கும். இந்த வாட்டியோட நடக்கிறது இல்ல, எல்லா மாநிலங்களுக்கும். அதனால சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலேயே ஒரே நாடு ஒரு தேர்தல் ஆசைப்படுதுன்னா, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இல்லாம அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தாம அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாதி மாநிலங்கள், இருட்டுத்தனமா ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாதி மாநிலங்கள்ல அதை ட்ரையல் நடத்த முடியும். ஒண்ணுமே இல்ல, ஆட்சியை கலைச்சிருங்க, யூபியில கலைச்சிருங்க, மத்திய பிரதேசல கலைச்சிருங்க, வடகிழக்குல கலைச்சிருங்க, வேற எங்கெங்கெல்லாம் நீங்க இருக்கீங்களோ எல்லா இடத்துலயும் கலைச்சிட்டு 24 மார்ச்லயோ அல்ல இந்த தேர்தல் எப்ப நடக்குதோ அப்போ நீங்க நடத்திட்டு போங்க. ஆனா அவங்க நடத்த மாட்டாங்க. இது குரங்கு கீழே விட்டு பாக்குறது இருக்குல்ல, அதுதான் வந்து மூன்றாவது ஆலோசனை கூட்டம் நடக்கிறது திசை திருப்பதற்காக. விஷயங்கள் தான் நீங்க இல்லாத ஊருக்கு வழி தேடுற கதை தான் இது. ஓகே ரைட், நம்ம பேசுவோம். நனின் சார், உங்களுடைய பார்வை, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஒரு விதமான பதட்டம் அப்படின்னு சொல்றாங்க, நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கிறதா? ஒரு திசை திருப்பல் நாடகம் தான் இது, ஆனா செஞ்சிட முடியாது அவ்வளவு ஈஸியா அப்படின்றார். பாரதிய ஜனதா கட்சி அவருடைய சித்தாந்த குருவான RSS தொடர்ந்து அவங்களுடைய முழக்கமே என்னன்னா, இந்தியாவில நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு பதிலாக அதிபர் வாயிலான ஒரு ஜனநாயக முறை, நேரடியாக அதிபரை தேர்ந்தெடுக்கிற அமெரிக்க முறை இருக்குல்ல, அதைத்தான் அவங்க வைக்கிறாங்க. அதுதான் அவங்க தொடர்ந்து பிரச்சாரம் பண்றாங்க. அத்வானி காலத்துல கூட அதை பற்றி பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் தானே இருந்துச்சு. 1952 சட்டமன்றங்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரே தேர்தல் தான், 1957 சட்டமன்ற நாடாளுமன்றம் ஒரே தேர்தல் தான், 62 ஒரே தேர்தல் தான், 67 ஒரே தேர்தல் தான். அதுக்கு பிறகு சில மாநில ஆட்சிகள் கலைக்கப்படுகிறது, கலைத்ததுக்கு திடீர்னு வைக்க வேண்டியதா இருக்கு. இப்ப நம்பிக்கை வாக்கெடுப்புல தோற்று போன மாநிலங்களுக்கு புதிய ஆட்சி ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் வருகிறது, அப்படி வருது. இன்னொன்னு, புதிய மாநிலங்கள் உருவாகிறது. நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியா பிறந்த போது, இந்தியா சுதந்திரம் பெற்ற போது இந்த மாநிலங்கள் விட இப்ப மாநிலங்கள் எண்ணிக்கை அதிகம். இப்ப தெலுங்கானா, உங்களுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, தெலுங்கானா ஆந்திரா, அப்ப அது வந்து இடையில 5 வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல, இடையிலதான் மாத்துனாங்க. அப்ப அங்க அதுவும் சேர்ந்து வருகிறது இல்ல. அதே மாதிரி உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இப்படி எல்லா மாநிலங்களும் பாத்தீங்கன்னா புதிய மாநிலங்கள் உருவாக்கும். அப்ப அதுவும் மாறுது. அப்ப அடிப்படையில இந்த நாட்டில் ஒரே தேர்தல் தான் இருந்தது. ஆனால் நம்முடைய பன்மைத்துவ சமூகம், பல மொழி பேசுகிற, பல இன முழுக்க வாழ்கிற ஒரு நாட்டில் ஒரே மாதிரி ஒரே நாட்டில் செஞ்சிட முடியுமா, ஒரே நேரத்தில் செய்ய முடியுமான்னா முடியாது அப்படிங்கிறது தான். ஆனா இப்ப என்ன முழக்கம் வைக்கிறாங்க, ஒரே தேர்தல் வச்சா செலவு குறையும். யாரு பேசுறது, செலவு அதிகம் செய்யற ஒரு அரசியல் கட்சி. அது எலக்டோரல் பாண்டுங்கிற முறையில ஏறத்தாழ 85 விழுக்காடு கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி கொண்டிருக்கிற, திருட்டுத்தனமாக வாங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி, செலவை குறைக்கிறாங்களாம். நம்மளோட கேள்வி என்னன்னா, இந்த 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு தேர்தல் வருது, இடைத்தேர்தல் வைக்கிறோம், அது வந்து கிளப் பண்ணி இருப்பாங்க இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் இருக்க சட்டமன்ற வேகன்சிய, ஏன்னா அது கான்ஸ்டிடியூஷனல் இது, அந்த மேண்டேட்டை நிறைவேற்றுவதற்கு 6 மாதத்துக்கு மேல நீங்க வைக்க முடியாது, அதை வேகண்டா வைக்க முடியாது, அது மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, அதை வைக்கிறாங்க. அதுல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம். அது என்ன பண்ணலாம், எந்த கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கட்சி யாரை நியமிக்கிறதோ அவங்களை கொண்டு வரலாம். அப்ப தேர்தல் முறை மாற்றம் வேண்டும். அது என்ன, விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை, பண பலத்துக்கு அடிபணிகிற தேர்தல் முறையிலிருந்து, அடியால் பலத்துக்கு அடிபணிகிற தேர்தல் முறையிலிருந்து ஒரு மாற்று முறை. அப்ப விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை, அதுதான் ஒரு முற்போக்கு முறையாக இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள்லயும் வளர்ந்த நாடுகள் பல நாடுகளையும் இருக்கு. அதை கொண்டு வருவதற்கு பதிலாக இவங்க வைக்கிறது என்னன்னா, கேக்குறப்ப இப்ப நீங்க ஒரே தேர்தல் வச்சிருவீங்க, அடுத்த 6 மாதத்துல நீங்க எம்எல்ஏக்களை விலக்கி கொடுத்து வாங்கி, ஏறத்தாலும் 12 மாநிலங்கள்ல விலை கொடுத்து வாங்கி புதிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தீங்களே, அது மாதிரி வந்துச்சுனாக்கா, அதுல கலைச்சிட்டீங்கன்னா
அல்லது நம்பிக்கை தீர்மானத்துல தோல்வி அடைந்து விட்டால் தேர்தல் வைக்காம நீங்க எப்படி அடுத்த 5 வருஷம் வந்து என்ன பண்ணுவீங்க, ஜனாதிபதி ஆட்சி நடத்துவீங்களா? அப்ப மறைமுகமாக ஒரு சர்வாதிகார ஆட்சியை கட்டமைப்பதற்குத்தான் இந்த முழக்கம் பயன்படுகிறது. இல்ல நிச்சயமா நம்ம அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய பரிந்துரைன்னு ஒரு செய்திகள் எல்லாம் கூட இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க சொல்றது மாதிரி ஆட்சி கலைந்தாலோ இந்த பாஜக கவிழ்த்தாலோ மீதி இருக்கக்கூடிய அந்த வருடத்திற்கு மட்டும் தேர்தல் நடத்திக்கலாம், 2 வருஷமா 2 வருஷத்துக்கு மட்டும் தேர்தல் நடத்திக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தர்றாங்க. தேர்தல் ஆணையம் தெளிவா சொல்லியிருக்கு, இந்த விராச்சார பிரதிநிதித்துவ முறை இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் தலைமை தேர்தல் ஆணையரா இருந்தாரு, நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். அவர் சிறப்பாக செயல்பட்டார். டிஎன் சேஷன் காலத்துல இருந்து பல மாற்றங்கள் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதையெல்லாம் இவங்க கையில எடுக்கல. விராச்சார பிரதிநிதித்துவங்கிறதான் ஜனநாயகத்தில் எல்லா குழுக்கள் எல்லா இனங்கள் எல்லா மொழி பேசுகிற மக்களுக்குமான வாய்ப்பை தரக்கூடிய ஜனநாயகமா இருக்கும். அவங்க எவ்வளவு விராச்சாரம் பெறுகிறார்களோ வாக்கு அதுக்கு ஏற்ற சீட்டு கிடைக்கும். அது ஒரு முற்போக்கான ஏற்பாடுன்னு சொன்னாங்க. இன்னொன்னு வளர்ந்த ஜனநாயகங்கள் ரெண்டாவது இருக்கு, 5 வருஷம் வந்து காத்திருக்க வேண்டியதுல மக்கள் தங்களுடைய தாங்கள் தேர்ந்தெடுக்கிற ஆட்சி தங்களுடைய உள்ள கிடைக்கிக்கு எதிராக நடக்கிறது என்றால், தங்களுக்கு எதிராக அது நடைபெறுகிறது என்றால் அதை ரைட் டு ரீகால் அதை திரும்ப பெறுகிற உரிமை என்பது இன்றைக்கு பேசிக்கொள்ளாரு. பல ஐரோப்பிய நாடுகள் தென் அமெரிக்க நாடுகள் அது வந்திருக்கு. மக்கள் வந்து ரெஃபரண்டத்தை நடத்தி ஒரு ஆட்சியை 2 ஆண்டுகள்ல கூட இறக்கிட முடியும், அவர்களே தேர்ந்தெடுத்த ஆட்சியை. இதெல்லாம் ஜனநாயகத்தினுடைய விழுமியங்கள், ஜனநாயகத்தினுடைய இன்னும் சொல்ல போனா ஜனநாயகத்தினுடைய உச்சமே இதுதாங்க, தேர்தல்கள் தாங்க. 2 மாசத்துக்கு 6 வருஷத்துக்கு ஒரு முறை, 3 மாசத்துக்கு அல்லது 1 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நடக்குங்க. இது மாநிலங்களின் நாடு, இந்தியா ஷல் பீ தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இல்ல நிர்வாகம் சரியா பண்ண முடியலன்றாங்களே, அடிக்கடி தேர்தல் மனநிலையிலேயே மக்கள் இருக்கிறாங்க, நிர்வாகத்தை சரியா பண்ண முடியல, தேர்தல் விதிமுறைன்னு வந்துருது, திட்டங்களை அமல்படுத்த முடியலன்றாங்க. விளைவு இருக்கு. இப்ப 5 மாநிலங்கள் தேர்தல் வந்தோடனே 200 ரூபாய் பொதுக்குன்னு குறைக்கிறீங்கல்ல, கேஸுக்கு பெட்ரோலுக்கு ஏன் விலை குறைக்கலன்னு இப்ப கேக்குறோம்ல. ரைட் டு ரீகால் இருந்துச்சுனாக்க இவங்கள நிக்க முடியுமா? நான் கேக்குறேன், மோடியோட 56 இன்ச் மக்கள் தேர்த்து போட்டு போகலாம் இல்லையா? அதான் நடந்திருக்கும். ஆனா எனவே அது இல்ல, அதனால நீங்க ஆடிட்டு இருக்கீங்க. இந்த 5 வருஷம் முழுவதும் ஓடிடலாம், 5வது வருஷம் கடைசியா பாகிஸ்தானோட ஒரு போரை நடத்தி தேசபக்த உணர்வை அல்ட்ரா நேஷனலிசத்தை வளர்த்து மீண்டும் ஆட்சிக்கு வரலாம். இதெல்லாம் பல காலம் நிச்சயமா சார் நம்ம பேசுவோம், நம்ம பேசுவோம். அடுத்த சுற்றுகள்லயும் ஒண்ணு சொல்றேன். ராஜ்யசபா இருக்கு, ராஜ்யசபா மறைமுக தேர்தல் தான், 2 ஆண்டுக்கு ஒரு முறை 1/3 குறைக்கணும், 1/3 2 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுகிட்டே இருக்கணும், புதுமை பெற்றுக்கிட்டே இருக்கணும், அது பர்மனன்ட் பாடி. இப்ப நீங்க அதை எப்படி சொல்லுவீங்க, அந்த தேர்தல் வேணும்னு சொல்ல முடியுமா? நீங்க என்ன அடிப்படை இருக்கும்? அப்ப இது எல்லாமே செலவு என்பது ஒரு சாக்கு, செலவே செய்யாத அரசியல் கட்சி பாஜக சொல்றது பத்தீங்களா? கருப்பு பணம் 10,000 கோடிய போன 2014 தேர்தலில் செலவிட்டார்கள், போன ஆண்டு 2019 26 கோடி 26,000 கோடி செலவிட்டு சுப்பிரமணிய சாமியே குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே நீதிமன்றம் அதுக்கு போய் சொல்லட்டும். எனவே எங்கிருந்து வருகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். தேர்தல் சீர்திருத்தம்னா செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது, அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை செய்றாங்க. இந்தியா கூட்டணி, இந்தியா கூட்டணி வந்த பிறகு அமைந்து விட்ட உறுதியற்ற பிறகு வருகிற பதட்டம் நடுக்கத்தின் விளைவு இது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அவசியமா? ரொம்ப நிறைய ஜோக் எல்லாம் பார்த்துட்டோம், இன்னும் எவ்வளவு ஜோக். இந்த எப்பவுமே நான் இந்த ஜோக்கா தான் சொல்லுவேன், இந்த துக்ளக் அப்படின்னு ஒருத்தர் ஆட்சி புரிந்தாரு, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அடிக்கடி இப்படி ஜோக் பண்ணிட்டு புதுசு புதுசாக ஏதாவது பண்ணிக்கிட்டே வருவாங்க. நம்ம டிமான்டேஷன்லேருந்து பார்க்காத கூத்து கிடையாது. டிமான்டேஷன் நாங்கள் அடுத்து ஜிஎஸ்டி நாங்கள் இன்றைக்கி ஜிஎஸ்டினால எவ்வளோ குறு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு அவங்க பிஸ்னஸை இழக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் உமன் ஆண்டர்பிரனர்ஸோட அவ்வளோ நெருக்கமாக பழகிட்டுருக்கேன், அவங்களோட தொழிலை விட்டே போகிற அளவுக்கு நிலைமை இருக்குது. அதை நெசிக்கிட்டாங்க, ஒரு சைடே அந்த பக்கம் போயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வரப்போ ஜிஎஸ்டிக்குள்ளே வரணுங்கிறப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடுத்து ஒன்று ஒன்றா புதுசு புதுசாக பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னொன்று நான் சொல்கிறேன், இது இதெல்லாம் ஒரு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க, எப்போதும் பண்ணுற காமெடி தான் பண்ணிட்டு அந்த ஏதாவது வந்தது விவசாய இது வந்தது எல்லாரும் நம்ம எதிர்த்தோம், உடனே அதை ஒரு நாளைக்கு எடுத்தாங்க, கேஸ் சிலிண்டர் ஏற்றினாங்க, ஏற்றிட்டு எங்கேயோ ஏற்றிட்டு அப்புறம் இறக்கினாங்க, கேட்டால் எலெக்ஷனுக்காக இறக்கணும் அப்படிங்க. இந்த மாதிரி நிறைய காமெடிகள் பார்த்தாச்சு, கடைசியாக பார்த்த காமெடி தான் செங்கோல்.
ஓகே, இந்த காமெடி இப்ப ஏன் வந்திருக்கு அப்படிங்கறது, அந்த காமெடியில ஒரே நாடு ஒரே தேர்தலையும் காமெடியாவே நீங்க பாக்குறீங்களா? சீரியஸ்னஸ் இல்லையா அதுல? இத என்ன அவங்க சொல்றாங்கன்னு வச்சுங்க, நம்ம பிடிஆர் அவர் வந்து சூப்பரா டேட்டா கொடுத்திருக்காரு. அவர் நிதியமைச்சர் இருக்கு இல்லையா சார், அந்த அந்த டேட்டா எப்படி வந்திருக்கு அப்படின்னா அப்படியே வச்சுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம அதிமுக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பணம் ரொம்ப மிச்சமாகும், அதனால அவங்க நல்லது தானே செய்யறாங்க, அந்த பணம் மிச்சத்துக்காக நாங்க செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். சரி, பணம் மிச்சம்னு வச்சுக்கோ. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கர்நாடகா தேர்தல் படி இப்ப சமீபத்தில் நடந்ததுனால ஒரு எம்எல்ஏக்கு 1 கோடி ரூபா ஆகுது. ஸோ ஒரு தேர்தலுக்கு நாடு ஃபுல்லாக வச்சுங்க, தோராயமாக 4,150 கோடியிலேருந்து 5,500 கோடியே வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் நம்ம தமிழ்நாடை எடுத்துப்போம். 234 கோடின்னு வச்சுட்டா 250 கோடி ஆகும். சரி, தமிழ்நாடோட பட்ஜெட்டு 13 லட்சம் கோடி. 15வது அசம்பிளி இப்போ நம்ம நடந்துட்டுருக்கு. ஓகே, நம்ம பட்ஜெட்டில் வந்து எம்எல்ஏவோட நிதி அப்படிங்கிறது வந்து 2.5 கோடி இருக்குது. ஓகே, அது எல்லாமே சேர்த்தாலுமே ஒட்டுமொத்த பட்ஜெட் தொகையில வந்து 0.02% தான் நீங்க எழுதிருக்கீங்க. அப்ப அவர் எழுதினதை வந்து கரெக்டா சொல்லணுங்கிறதுக்காக பண்ணிக்கலாம். மொத்த எலெக்ஷன் வந்து 0.02% தான் ஆகும். அதாவது 98 புள்ளி 98% இல்ல 0.02% தான் ஆகும். அப்படின்னு வச்சுட்டா கூட இந்த 5,000 கோடிக்கும் 6,000 கோடிக்கும் இப்ப சில எத்தனை கோடிக்கு வச்சாங்க? அப்புறம் சிஏஜி ஊழல் எத்தனை கோடி? 7 லட்சம் கோடி. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, 5,000 கோடி மிச்சம் படுத்துறோம் நம்மளுக்காக அப்படின்னு. எலெக்ஷன் அப்போ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தால் நம்ம கேட்போம், கேள்வி கேட்போம். சரி, கர்நாடகாவுக்கு வந்தாங்க, மணிப்பூருக்கு போகாமல் எது கர்நாடகாவுக்கு வந்தீங்கன்னு நாங்கள் கேட்டோம். ஓகே, அப்போ கர்நாடகாவில் வந்து மணிப்பூரில் அவ்வளோ நடந்துகிட்டு இருக்கப்ப இங்கே பூ மாதிரி அவங்களுக்கு வரவேற்பு நடந்துகிட்ருக்கு. ஸோ அது அந்த அநியாயத்தெல்லாம் மக்கள் கேட்குறோம். கேட்குறப்ப நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்க, ஏன் அதை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறோம். மக்களை சந்திக்க பயம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா, இப்போ அருணாச்சல பிரதேஷில் நம்மளோட இடம்லாம் போயாச்சு, சரி, புது மேப் போட்டாச்சு. அப்போ வந்து அப்போ தான் நாங்கள் சீனா கிட்டேருந்து உங்களை காப்பாற்றுறோம், உங்களை வந்து இப்போ பாகிஸ்தான் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, ஏன்னா அது போன ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து சைனா தான் வரும் என்னோட கணிப்பு படி. உங்களை காப்பாற்றுறோம், நாங்கள் இராணுவ வீரர்களை வச்சு உங்களை காப்பாற்றுறோம் அப்படின்னு ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை இறக்குவாங்க. ஆனால் மணிப்பூரில் அத்தனை பேருக்கும் ஒரு துப்பாக்கிகளை வைத்து கொண்டு ஒவ்வொருத்தர் ஒரு இன்னைக்கும் சிக்கல் நடந்துட்டு இருக்கு, சண்டை நடந்துட்டு இருக்கு. பாராளுமன்றத்துல அமைதி ஆயிடுச்சு, ஆனா இன்னி வரைக்கும் அமைதி இல்ல. நிச்சயமா, அப்ப நீங்க சொல்றதுல ஒரு கோணம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அடிக்கடி எலெக்ஷன் வர்றதுனால ஏதோ ஒரு வகையில நீங்க மக்கள் தேடி வந்துதான் ஆகணும், இல்லவே இல்லன்னா மக்களை தேடி நீங்க வரமாட்டீங்க, மக்களே பாக்காதீங்கன்னு சொல்றீங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கிறீங்க இல்லையா? அது ஒண்ணு, மக்களை தேடி வர்றது மட்டும் இல்ல, டேட்டா மாறிக்கிட்டே. நம்ம பிடிஆர் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேட்டாவும் மாறுங்கிறாரு. நாங்க மக்களோட நெருக்கமா பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிங்க, சோ நீங்க ஒவ்வொரு எலெக்ஷனுக்குமே நீங்க மக்களோட தானே நீங்க அந்த டேட்டாக்கள் மாறுது, அந்த விஷயங்கள் நிறைய கத்துக்கொள்ள விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த டேட்டா சார் சொன்னது இதெல்லாம் விடுங்க, இந்த ராகுல் காந்தி எம்பி பதவியை பறிச்சாங்கல்ல, எதுக்கப்புறம் பறிச்சாங்க? அவர் என்ன கேள்வி கேட்டார் பார்லிமெண்ட்ல? பார்லிமெண்ட்ல என்ன கேட்டார்? அந்த ஃப்ளைட்ல இருக்க போட்டோ காமிச்சார். அதுக்கப்புறம் அவரால் பார்லிமெண்ட்ல வர முடிஞ்சதா? இல்ல, வர முடியல. அவங்களுக்கு கார்ப்பரேட்டு 2-3 கார்ப்பரேட் கம்பெனிக்காக தான் இந்த ஆட்சி நடக்குது. சரி, இப்போ கார்டியன் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் நம்ம தலைவர் பற்றி, நம்ம தலைவர்னா யார், இப்போ யார் கார்ப்பரேட்டில் தலைவராக இருக்கவங்களோ அவங்க தான் நம்ம நாட்டுக்கும் தலைவராக ஆகிட்டாங்க. சரி, ஸோ அவரை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. ஏன்னா அவரை பற்றி பேசக்கூடாது இன்றைக்கி நம்மளை, ஏன்னா நம்மளே அவரே அவ்வளோ பெரிய ஆளுக்கே அந்த கதினா நானும் எந்த கதி, அதனால் அவர் பேரை சொல்லாமே சொல்கிறேன். ஸோ அவர் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கார்டியன் பத்திரிக்கையில் சொல்லியிருக்காரு, உலகத்தில் மூன்றாவது பணக்காரர், பிக்கஸ்ட் கான் இன் த கார்ப்பரேட் அப்படின்னு இருக்காங்க. எனக்கு கூட கான் அப்படிங்கிறது வேற ஏதோ மீனிங்கோ அப்படின்னு பார்த்தேன், திருப்பி திருப்பி மொபைலில் பார்க்குறேன். பிக்கஸ்ட் மோசடி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நான் இதை நான் சொல்லலை, நீங்கள் எல்லாருமே கார்டியன்ல வந்திருக்கு. அதை வந்து ராகுல் காந்தி மட்டும்தான் குறிப்பிட்டாரு. அது என்னன்னா, வெளியில பணம் போகிற மாதிரி போய் அவங்க குடும்பத்திலேயே பண்ணியிருக்காங்க. இது ஒரு 3 வருஷத்துல அவங்களோட பண மதிப்பு வந்து 3 பங்காக அதிகரிச்சிருக்கு. சரி, ஸோ இது இது இந்த பணம்லாம் அவங்க பேங்க்ல இருந்து தள்ளுபடி பண்ற பணம், அந்த பணம், இந்த பணம் எல்லாமே நம்ம பணம் தான். ஆனா நம்மளுக்காக ஒரு 5,000 கோடி செலவு பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க. ஓகே, அப்ப இந்த எல்லா பாயிண்ட்டுமே, எந்த பாயிண்ட்டுமே வேலிடே கிடையாது. நிச்சயமா, அப்ப செலவுன்னு சொல்றதை முற்றிலுமா நிராகரிக்கக்கூடிய அந்த தகவலை தான் நீங்க வந்து சொல்றீங்க. ஒட்டுமொத்த பட்ஜெட்ல 0.23% அது பெரிய செலவா அப்படிங்கிறதா? மக்களை சந்திக்கவே நீங்க பயப்படுறீங்க, கூடாதுங்கிறதுக்காகத்தான் அப்படி ஒரு முடிவான்ற ஒரு கேள்வி. பேசுவார்த்த சுற்றுகள்ல சூரிய, அவங்களுடைய பார்வை.
இல்லை, அதாவது பேயை கண்டா பயம் வாங்கல, அந்த மாதிரி ஃபாசிஸ்டுகளுக்கு தேர்தல் கண்டா பயமாக இருக்கும். ஜனநாயகத்தினுடைய கடைசி நம்பிக்கை தேர்தல். ஆனால் இவங்க அந்த தேர்தலை பார்த்து பயப்படுற ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற முழக்கத்துக்கு போகிறாங்க. இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது. அவங்க சொல்கிற காரணங்களில் பிரதான காரணம் ரெண்டு காரணம், ஒன்று செலவு, இன்னொன்று நிர்வாக வசதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செலவுங்கிறத முதல்ல பார்க்கணும். இந்த நாட்டில் வந்து 2019 அதாவது கோவிட் உலக நாடுகள் முழுக்க பரவ ஆரம்பித்த பிறகு 2019 பட்ஜெட்டில் கார்பரேட் டேக்ஸ் எல்லாம் ஒன்றிய பாஜக அரசு குறைக்குது. எவ்வளோ குறைக்குது அப்படின்னா 30%லேருந்து 22%, அப்புறம் சில நிறுவனங்களுக்கு 15% வரைக்கும் குறைக்கிறாங்க. அதனுடைய விளைவாக ஒரு வருஷத்துக்கு இந்திய அரசாங்கத்துக்கு ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பு 1,00,000 கோடி ஒரு வருஷத்துக்கு, சரி, ஒவ்வொரு நிதியாண்டுக்கும். ஓகே, அடுத்தது இந்த வருஷம் 2019 பட்ஜெட்டில் ஏழை குழந்தைங்களுக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு போடக்கூடிய உணவு சப்சிடி இருக்குல்ல, உணவு மானியம், அந்த மானியத்தை ஒன்றிய அரசு குறைச்ச அளவு 90,000 கோடி. இந்தியாவில் மட்டும்தான் 1 கிலோமீட்டர் துவாரகால சாலை போடுறதுக்கு 250 கோடி ரூபா செலவாகும். அவ்வளோ காஸ்ட்லியான நாடு இந்த நாடு. சரி, இன்னும் சொல்ல போனால் கடந்த 5 ஆண்டுகளில் 2017, 2012 to 2017 இந்த மாதிரியான காலகட்டத்தில் 17 to 22 5 ஆண்டுகளில் மட்டும் 10,00,000 கோடி கார்பரேட் கடன்களை வந்து ஒன்றிய அரசாங்கம் நான் பெர்ஃபார்மிங் அசட்டுன்னு வங்கிகள் மாற்றிருக்கிறாங்க. அதாவது வாராக்கடன் அப்படின்னு மாற்றிருக்கிறோம். இந்த மாதிரி நாட்டில் 2019 தேர்தலை நம்ம எவ்வளோ ரூபா செலவு பண்ணி நடத்தினோம் அப்படின்னா, இந்தியா முழுமைக்கும் அவ்வளவு மாநிலத்துக்கு சேர்த்து நம்ம நடத்தின தேர்தலுடைய செலவு 55,000 கோடி. அப்போ இவங்க கட் பண்ண ஃபுட் சப்சிடி, உணவு மானியம் இருக்குல்ல, இன்னொருத்த ஏழையோட வயிற்றில் அடித்து பிடுங்கின அந்த காசு இருக்குல்ல, அதை விட இந்திய தேர்தலுக்கு ஆகிற காசு கம்மி. சரி, கார்பரேட்டுக்கு இவங்க கொட்டி கொடுத்த காசு இருக்குல்ல, அதில் 50% கூட 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்துறதுக்கு செலவாகிறது கிடையாது. அப்போ தேர்தலுக்கு செலவு பண்ணுறது அப்படிங்கிறது, அதனால தான் நாங்கள் ஒரே தேர்தல் கொண்டு வரோம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். அது ஒரு ஒரு அபத்தமான வாதமும் கூட. ஓகே, நிறைய விஷயங்களை நீங்கள் பட்டியல் போட்டீங்க. பாதுகாப்பு படையினரை கூட நம்ம வந்து எல்லை பாதுகாப்பு படையினரை ஒவ்வொரு தேர்தலுக்கும் திரும்ப திரும்ப அனுப்பி வைக்கிறோம், அவங்களுடைய பணி இதுவாகவே ஆகுது அப்படின்ற ஒரு சார்ஜை வைக்கிறாங்களே. வேலையில்லா திண்டாட்டம் மிகப்பெரிய அளவில் உருவாகிருக்கிறதுனால உள்நாட்டு பாதுகாப்பில் அதிகப்படுத்திட்டு அவங்கள தேர்தலுக்கு பயன்படுத்திங்க, எதுக்கு நீங்கள் அங்கேருந்து கூட்டு வரீங்க, அதையும் நம்ம கேட்கலாம். சரி, இன்னொன்று இந்த செலவை பற்றியே அவங்க திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காங்கல்ல, ஒரு ஆட்சி கலைஞ்சிடுது 2 வருஷம் தேர்தல் நடத்திக்கலாம், 2 வருஷத்துக்கு மட்டும், அப்போ அது செலவாகாதா, இந்த மாதிரி கேள்வி. இல்லை, ஆட்சி கலையிறதுங்கிறது எப்போவாவது நிகழ்றது, அப்போ நம்ம அதை இயல்போட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? 28 மாநிலங்கள் இருக்குல்ல, 2-3 மாநிலங்கள் ஆட்சி கவிழலாம். இல்லை, அப்படிலாம் பார்க்க முடியாது. இவங்க 356 நூற்றுக்கணக்கான டைம் எக்ஸசைஸ் பண்ண ஒரு நாடு இந்த நாடு. எதேச்சிகாரம் கையில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனில் வந்து அப்பப்போ தான் ஆட்சி கலையும்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏதோ எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு பிறகு நாம் வந்து அப்பப்போ ஆட்சி கலையுதுன்னு நம்புகிறோம், அவ்வளோதான். இன்னொன்று, இவங்க வந்து இந்த செலவை தாண்டின விஷயங்கள் நிர்வாக பிரச்சனையே இவங்க சொல்கிறாங்க. நிர்வாக பிரச்சனை என்ன? நாங்கள் வந்து ஒன்றிய அமைச்சர்கள்லாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிடுறாங்க, அதனால நிர்வாகம் முடங்குது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. ஒன்றிய அமைச்சர்களை எதுக்கு தேர்தலுக்கு அனுப்புறீங்க? ஒன்றிய அமைச்சர்கள் நிர்வாகம் பார்க்க சொல்லுங்க, கட்சியில வேற ஆளை வச்சு. இல்ல, அது நம்ம சொல்ல முடியுமா? அடிப்படையில உங்க அரசியல் கட்சி, ஆமா, உங்க அரசியல் ஜனநாயகம் இருக்கு, நீங்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும். ஆமா, அரசியல் கட்சியினுடைய பிரச்சனையே நாட்டினுடைய பிரச்சனையே ஏமாத்துறீங்க. அது கட்சியினுடைய பிரச்சனை ஒண்ணு. இன்னொன்னு, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னால சில திட்டங்களை செயல்படுத்த முடியல. அவ்வளவு பவரை ஏன் ஒன்றிய அரசுல வச்சுக்கிறீங்க? மக்களை பாதிக்கக்கூடிய பவரை எல்லாம் ஏன் ஒன்றிய அரசுகிட்ட வச்சுக்கிட்டீங்க? ரோடு போடுறதும், ஃபுட்டு கொடுக்கறதும், லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டும் எதுக்கு ஒன்றிய அரசுகிட்ட? அது குறித்து முடிவெடுக்கிறதுல மாநில அரசாங்கங்கள் முடிவெடுத்துக்கிட்டா உங்களுக்கே அந்த பிரச்சனை வருது. அந்தந்த மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்கும் போது அந்த 6 மாதம் மட்டும்தானே மாடல், 3 மாதம், 1.5 மாதம் தானே மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வரப்போகுது. அப்போ பவரை டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை தீரப்போகுது. அப்போ பிரச்சனை உண்டு, நிர்வாக பிரச்சனை உண்டு, ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு தீர்வு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அல்ல. நீங்கள் பவரை டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். எல்லாத்தையும் குவிச்சு வச்சுப்பேன், எல்லாத்தையும் குவிச்சு வச்சுக்கிறதுனால என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு என் வசதி கேட்டால் மூலம் எல்லா மாநில அரசையும் கலைச்சிருவேன் அப்படிங்கிறது. இதில் டெமோக்ரஸி எப்படி இவங்க கில் பண்ணுறாங்க அப்படின்னா, 2 வகையில் கில் பண்ண போகிறாங்க. ஒன்று, நிறைவடையாத மாநில அரசாங்கங்களை கலைக்கணும். ஓகே, நிறைவடைந்த மாநில அரசாங்கங்களை இன்னொரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு நீட்டிக்கணும். அப்ப கலைச்சிங்கனாலும் அது ஜனநாயக விரோதம். நீட்டிக்கிறதும் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவரை ஏன் ஆள வைக்கிறீங்க? அப்ப 2 வகையிலுமே இது ஜனநாயக விரோதமான நடவடிக்கைக்கு அவர்கள் இட்டு செல்ல போறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 5 மிகப்பெரிய திருத்தங்களை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இன்னைக்கு அவங்களுடைய அடிமைகள் ஏகப்பட்ட மாநிலங்கள்ல இருக்கிறதுனால மாநில சட்டமன்றங்கள் கூட இதை நிறைவேற்றிடுவாங்க. ஆனால் இது அவங்களுக்கு முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி, இது தேவையா இல்லையா, அதுதான் அவ்வளவுதான்.
பாஜகவினுடைய சொந்த பிரச்சனையை நாட்டினுடைய பிரச்சனையாக மாற்ற முயல்கிறது பாஜக. ஒண்ணு, செலவுங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. நிர்வாக காரணத்தை நீங்க சரி பண்ணணும்னா அதிகாரத்தை மாநிலங்களுக்கு கொடுவதுதான் தீர்வாகுமே தவிர உங்ககிட்ட இருக்கிறது தீர்வாகாது. 67 வரைக்கும் இந்த நாட்டுல ஒன்றாதான் தேர்தல் நடந்துச்சு. ஏன், 64 பிறகு ரீஜனல் பார்ட்டி மேல வர ஆரம்பிச்சாங்க, அதனால உங்களுக்கு பார்ஷியாலிட்டிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, டிஃபரன்சியேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஒரே கட்சி ஆட்சியில இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரியான இடத்துக்கு போயிடலாம். ரீஜனல் பார்ட்டிஸ் மேலிருந்து வரும்பொழுது இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வரும், அது ஜனநாயகத்தினுடைய பகுதி. கண்டிப்பா, நீங்க முதல்ல ஆரம்பத்துல பேசும்போது சொன்னீங்க பேய கண்டா பயம் அப்படிங்கிற மாதிரி, தேர்தலை கண்டால் பயம் அப்படின்னு. தேர்தலை கண்டு பயம் அப்படின்னா முன்கூட்டியே தேர்தல் நடத்துவதற்கான ஒரு ஏற்பாடும் கூட அப்படின்னு சொல்றாங்க. நிறைய நம்புவாங்க, ராஜபக்சே அப்படிதான் நம்பி முன்னாடியே பாராளுமன்றத்தை கலைச்சிட்டு தேர்தல் நடத்தினாரு. என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். கடைசியா ஒரே ஒரு விஷயம், இவங்க மீண்டும் 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 இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு இவ்வளவு காரணங்கள் சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து 67 பிறகு ஏன் அந்த மாதிரி தேர்தல் நடக்கல, ரீஜனல் பார்ட்டி மேல வந்துட்டாங்க அப்படிங்கிறது, ரீஜனல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத கில் பண்ணிடும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது. நீங்க வாட்டிக்கு ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்திட்டு புல்வாமா மாதிரி ஒரு தாக்குதல் நடத்திட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னா வடக்கு இருக்கக்கூடியவர்கள் ஓட்டு போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நாங்க ஏன் பாதிக்கப்படணும் அதுக்கு, அவ்வளவுதான் கேள்வி.